இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலில் ஸோ எடுத்த உடனே வந்து செடியன்கிட்ட வந்து எப்படியாச்சும் பேச வைக்கலாமா கோபி அப்படின்னு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சமாதான முயற்சியில் ஈடுபட்டாங்களா, அது வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஏன்னா கோபி எந்திரிச்சு இடத்த காலி பண்ணி போயிட்டாரு. உடனே செடியனும் கோச்சிட்டு பாதி சாப்பாட்டில் போயிடுறாரு. நான் போய் பேசிட்டு வரேன் கோபிகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு பாக்கியா கிளம்ப வேணாம் வேணாம்னு எளியில் சொல்ல கேட்காம அவங்க போய் பேசுகிறாங்க. பேசி கொஞ்சம் நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, அவன் நம்ம பையன் தானே, உங்களுக்காக தான் வந்து அந்த வீட்டை வாங்காமலாம் இருந்தான், அவன் வந்து உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கலையே அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டே இருந்தோன்னா இவர் டக்குனதுக்கு பதிலுக்கு வந்து சரி உனக்கு என் ஃப்ரெண்டு வீட்டு ஆர்டர் ரெண்டு நாள் இருக்குல்ல, அதெல்லாம் ரெடி ஆகிட்டியா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா இல்லை அப்படின்னா இல்லை இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் பார்க்கணும், கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவேன், நாளைக்கு எல்லாத்தையும் ஜாமான்லாம் வாங்கிடுவேன் அப்படின்னு அவங்க சொன்னோன்னே சரி ஓகே அதை நீ நல்லா பாரு, நல்லா பார்த்து பண்ணு, என் பிள்ளைக்கு என்ன பண்ணணும் பசங்க விஷயத்தில் என்ன பண்ணணும் அதை பற்றி நீ எது அட்வைஸ்லாம் கொடுக்கறனா எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப சாஃப்டாக, ஆனால் அதே சமயத்தில் அப்படியே சாஃப்ட் அண்ட் ரூட் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து பண்ணுவார். ஒரு மென்மையாக சொல்கிற மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் ஒரு கடுமையாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கோபி பேசி முடிச்சிட்டாரு. பேசி முடிச்ச அப்புறமா இவ ஏன்டா அவர் இப்படி இருக்காரு அப்படின்னு எழில்கிட்ட போடணுன்னே எழில் கரெக்டான வார்த்தையும் சொன்னாங்க. இதனால் வரைக்கும் எங்கள் பிரச்சனை எங்கள் இதுன்னு சொல்லிட்டு நீ இத்தனை வருஷமாக எங்களுக்காகவே வாழ்ந்துட்டு கொஞ்சம் நாளாச்சு உன் சந்தோஷத்துக்கு முதல்ல வாழ ஆரம்பி, உனக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்குது அதை பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இனியா காலங்கத்தால் 5 மணிக்கே எஞ்சி படிக்க மாட்டாங்க, ஆச்சரியமாயிடுச்சு ரொம்ப நல்ல பிள்ளை ஆகிட்டாங்க இனியா. உடனே அவங்க எந்திரிச்சு வராங்கிறதுனால வந்து ஈஸ்வரியும் ராமமூர்த்தி எந்திரிச்சு வந்து உட்காந்துருந்தா அவங்க தூக்க கழகத்தில் உட்காந்துருக்காங்க. ஏன் உங்களுக்கு என்ன பார்த்தா எனக்கு உங்களை பார்த்தா பாவமாக இருக்குன்னு அவங்க சொன்னோடனே இல்லை இல்லை கவலைப்படாத நாங்கள் உங்க கூட உட்காந்துருப்போம் அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. ஏன்னா உத்தரவாதம்லாம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் மயுவையும் ராதிகாவையும் காமிக்கிறாங்க. இன்னமும் ராதிகா புது ராதிகாவை வந்து ஏற்றுக்கிறது இன்னமும் கொஞ்சம் நாள் டைம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன்னா போனது இதுக்கு முன்னாடி ஜெனிஃபர் பண்ண ஆக்டிங் அவ்வளோ ரொம்ப நல்லா வந்து பெர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும். ஸோ இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பெங்களூருக்கு ஏதோ ஒரு ஆஃபீஸ் விஷயமாக போகிறாங்க, பேசாமல் லீவ் போட்டுருன்னு மயுவிட்ட சொன்னால் மயு வந்து இல்லை இல்லை நான் லீவ் போட முடியாது எனக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஈஸ்வரியும் ராமமூர்த்தியும் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பக்கம் வாக்கிங் வந்தோம், நாங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க வராங்க. அப்போ இந்த பெங்களூர் விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டேன், நான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறோம், இவன் வந்து இனியா கூட வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி வரமோ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பொண்ணு சந்தோஷமாக கிளம்பிடுது, எனக்கு எக்ஸாம்லாம் இருக்குது நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக மயு பாப்பாவுடைய சேஞ்ச் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் நல்லாவே ஒர்க் ஆகுது, ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மை ஷெரின். ஸோ இது ஏன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க அப்படிங்கிறனால நல்லா பண்ணுறாங்க. ஸோ இவங்களை கூட்டந்தாச்சு, கூட்டந்ததுக்கப்புறமா இதெல்லாம் வந்து இவங்களை கூட்டு வீட்டுக்கு வரலான்னு இவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது பாதி வரையில் கோபி பார்த்துறாரு. கோபி பார்த்துட்டு என்னடா அது ஐயோ இவங்க மாடியிலேருந்து பார்க்குறாரு, ஓடி வரதை பார்த்தினா பயந்து போய் பாக்கியாவை கூப்பிட்டு நான் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் அந்த மீட்டிங்கில் வந்து பிஸியாக இருப்பேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, 2 மணிநேரத்துக்கு சாப்பாடு தண்ணி கவர் தரக்கூடாது உள்ளே போய் கவர் சாத்திக்கிறாரு. நம்ம ஏன் இவரை டிஸ்டர்ப் பண்ண போகிறோம் என்னாச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்க அதே சமயத்தில் இந்த பக்கம் இவங்க எல்லாரும் எந்திரிச்சு வந்துடுறாங்க. ஸோ மொத்தமாக இந்த ஃபேமிலியிலலாம் வந்துடுறாங்க. வந்தோடனே மையும் வந்து அவங்க கூட சந்தோஷமாக போயிட்டு இனியாவே எல்லாத்தையும் கூட்டிச்சு எல்லாத்தையும் பேசிட்டு அவங்க கூட தான் ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நடுவில் செல்வி லேட்டாக வந்தோடனே நீங்கள் தான் லேட்டுனதுக்கு அவங்க நான் முன்னாடியே வந்துட்டேன் சும்மா கடைக்கு போகிறேன் அப்படின்னதுக்கு இல்லை மையு பாப்பா பயந்துடுறாங்க. அதுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் கோபி மைண்ட் வாய்ஸில் புலம்பிகிட்டு இருக்காரு, இப்போ நம்ம என்ன தான் செய்ய போகிறோம் வாழ்க்கையில், இப்போ இவங்க முதல்ல பாக்கியாக கூட்டந்தா அப்புறம் ராதியாக கூட்டந்தாங்க, இப்போ இவங்க என் அப்பா அம்மாவே கூட்டன்ட்டாங்களே, இப்போ எப்படி நான் இவங்க இங்கேயே தங்கிட்டேன் நம்ம எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படியும் வந்து மயு கோபியெல்லாம் பார்க்க போகிறது இல்லை, இருந்தாலும் இந்த மாதிரி அடிக்கடி ஒரு மாட்டிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, இந்த மாதிரி பயப்பட்டோம் செய்கிற தப்புக்கெல்லாம் ஒரு பயப்பட்டோம்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.